காரைக்கால் கலால் துறையில் காவலராக பணியாற்றி வரும் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு துக்க காரியத்திற்காக வெளியூர் சென்றுவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு தொண்டை வலி ஏற்பட்டுள்ளது. வலியால் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று முன்தினம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று காட்டியுள்ளார். அப்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சளி மற்றும் உமிழ்நீர் மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நேற்று இரவு பரிசோதனை முடிவு கிடைக்கப்பெற்றது. அப்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து இன்று காலை கலால்துறை காவலர் அறை அமைந்துள்ள வருவாய்த்துறை வளாகம் மூடப்பட்டது. அங்கு தாலுகா அலுவலகம், நில அலைவகள் பிரிவு மற்றும் சர்வே அலுவலகங்கள் உள்ளன. அலுவலகங்கள் மூடப்பட்டதால் சான்றிதழ்கள் பெறுவதற்காக வந்த பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் சான்றிதழ் பெற முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் வருவாய்த்துறை வளாகத்தில் காரைக்கால் நகராட்சியின் கிருமி நாசினி தெளிக்க வருவதாக கூறப்பட்டது. ஆனால் மாலை 4 மணி வரை கிருமி நாசினி எதுவும் தெளிக்கப்படவில்லை. அதுபோன்று வருவாய்த்துறை வளாகம் மூடப்பட்டாலும் மாடியில் உள்ள சர்வே பிரிவு மட்டும் திறந்திருந்தது. இது குறித்து நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக அந்த அலுவலகத்தையும் மூடும்படி துணை கலெக்டர் உத்தரவிட்டார். அதையடுத்து சர்வே அலுவலகமும் மூடப்பட்டது. தாலுகா அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் திங்கட்கிழமை வரும்படி கூறி அனுப்பி வைக்கப்பட்டனர். காரைக்கால் டைம்ஸ் ஆன்லைன் நியூஸ் சேனலுக்காக சத்யபிரியா.